இலங்கை பெண்ணை அசிங்கப்படுத்திய போட்டியாளர்கள் சூசகமாக கமல்ஹாசன் கொடுத்த ஷாக். ஒண்ணுமே செய்யாமல் பிக்பாஸ் வீட்டில் பல லட்சம் சம்பளம் வாங்கும் ரா எவ்வளவு தெரியுமா? திடீரென கண்கலங்கிய கமல். உறைந்து போன போட்டியாளர்கள், இனிமேல்தான் தரமான சம்பவம் லூடி. நடந்தது என்ன? லக்கில் பிக் பாஸ் வீட்டில் இருக்க விருப்பமில்லை. இலங்கை பெண்ணின் அதிரடி முடிவு. தாய் கொலை செய்ய முயற்சித்தும் தப்பிய பிக் பாஸ் அமுதவாணர். அதிர்ச்சி தகவல். கமலஹாசன் கண்கலங்கியதை அவதானித்த போட்டியாளர்கள் கவலையில் காணப்பட்டனர். வெளியான காட்சியில் பிக்பாஸ் வீட்டில் லக்கினால் இதுவரை இருந்த போட்டியாளர்கள் யார் என்ற கேள்வியை கமல் எழுப்பியுள்ள நிலையில் சக போட்டியாளர் ஜனனியை கூறி அவருக்கு லக் என்ற செயினி போட்டுள்ளனர். ஆனால் ஜனனி ரஜிதாவிற்கு போட்டுள்ளார். இறுதியில் கமலஹாசன் ஜனனியை பார்த்து, அவரை காப்பாற்றி செல்வது போன்று உங்க கழுத்திலே லக் இருக்குதில்ல என்று சூசகமாக கூறியுள்ளார். பிக்பாஸ் வீட்டிலிருந்து வெளியேறிய ராம் சம்பளம் குறித்த தகவல் தான் தற்போது வைரலாக பார்க்கப்பட்டு வருகிறது. பிக்பாஸ் வீட்டில் நடக்கும் போட்டிகளில் அதிகம் பங்கெடுக்காத மற்றும் விளையாட்டுகளை சுவாரஸ்யம் இல்லாமல் விளையாடி வரும் போட்டியாளராக அறியப்படுபவர் ராம். மேலும் பணம் கொடுத்து ஓட்டு வாங்கும் சர்ச்சையில் சிக்கிய ராம் ஒரு வழியாக இந்த வாரம் பிக்பாஸ் வீட்டிலிருந்து வெளியேறியுள்ளார். கிரிக்கெட் வீரரும் மாடலுமான ராமிக்கு பிக்பாஸ் தரப்பிலிருந்து ஒரு நாளைக்கு மட்டும் சம்பளமாக சுமார் 15,000 இருந்து 20,000 ரூபாய் வரை வழங்கப்பட்டது. அப்படி பார்த்தால் ராமின் சம்பளம் 63 நாட்களுக்கு குறைந்தபட்சம் 15,000 வைத்து கொண்டால் கூட 15 லட்சத்துக்கு மேல் சம்பளமாக பெற்றுள்ளார். பிக்பாஸ் நிகழ்ச்சி 60 நாட்களை கடந்த நிலையில் இந்த வாரம் முதல் முறையாக டபுள் எவிக்ஷன் இருப்பதாக கமல் கூறியதன்படி சனிக்கிழமை ராம் எலிமினேட் ஆகி வெளியேறினார். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை எபிசோடில் என்ன நடந்தது என்று வாங்க பார்க்கலாம். முதலில் கமலஹாசன் போட்டியாளர்கள் தாம் அணிந்த வேடங்கள் குறித்து கேட்டிருந்தார். இதற்கு போட்டியாளர்கள் தம்முடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். தொடர்ந்து இந்த வீட்டில் நீங்கள் யாரையெல்லாம் மிஸ் பண்றீங்க என்று கேட்டார். அதற்கு ஷிவின், என் அம்மா என்ன பழக்கத்தை எனக்கு கற்று தந்தாங்களோ அப்படித்தான் இந்த வீட்டில் இருக்கேன். இந்த வீட்டில் நான் இருப்பதை பார்த்து அம்மா சந்தோஷப்படுவார்கள் என்று நினைக்கிறேன் என்றார். அதை அடுத்து பேசிய அசியும், அம்மா சமைத்து கொண்டு எனக்காக காத்திருப்பார்கள். சாப்பிட வாரேன் என்று சொல்வேன், ஆனால் போக மாட்டேன். ஆனால் இங்கு சாப்பாட்டுக்கும் டீக்கும் அலையும் போதுதான் அம்மாவின் அருமை தெரிகிறது என்றார். இதே போல பலரும் தங்கள் அம்மா குறித்து உருக்கமாக பேசினர். இதனை தொடர்ந்து பேசிய நடிகர் கமலஹாசன், அம்மா அப்பா பத்தி பேசினீங்க, இந்த வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்காது. இதை தெளிவாக சொல்லாமலேயே நாம் அவர்களை இழந்து விடுவோம். அப்படி ஒரு குழந்தை தான் நான் என் கண்கலங்கி பேசிய கமல் அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு, உங்களை பார்த்து எனக்கு பொறாமையா இருக்கு என்றார். பின்பு, இந்த வீட்டில் கடுமையாக போட்டி போட்டு விளையாடுபவர் யார், அதிர்ஷ்டத்தில் இந்த வீட்டுக்குள் இருப்பவர் யார் என்று கேட்டபோது போட்டி போட்டு விளையாடுபவர் தனலட்சுமி என்று கூறப்பட்டது. அதே போல அதிர்ஷ்டத்தில் இருப்பவர்கள் ரஜிதாவும் ஜனனியும் என போட்டியாளர்கள் கூறியிருந்தனர். இதனால் தொடர்ந்து இந்த வாரம் யார் வெளியேறுவார்கள் என்று எதிர்பார்த்த நிலையில் ஆயிஷா தன் வீட்டை விட்டு வெளியேறி சென்றார். அதனைத் தொடர்ந்து இந்த எபிசோட் முடிவடைந்தது. சில போட்டியாளர்கள் தங்களின் சேவ் கேமில் இருந்து வெளிவரவில்லை. இதனால் ஓட்டிங்கிலும் பாரிய மாற்றங்கள் எதுவும் வெளியாகவில்லை என்பது கவலைக்குரிய விடயமாகும். இந்நிலையில் சனிக்கிழமை என்பதனால் கமல் ஷோவுக்கு வந்திருக்கின்றார். எவ்வளவு மறைத்தாலும் உண்மையான முகம் காட்டாமல் இருக்கின்றீர்கள் என கேலியாக கூறிவிட்டு ஷோவை ஆரம்பித்தார். மேலும் சின்னத்திரை மற்றும் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் ரஷிதா பிக்பாஸ் வீட்டில் மிகவும் அமைதியாக இருப்பது போல் நடித்து வருகிறார். இவரின் முகத்திரையை கிழிக்க பலமுறை முயற்சி செய்தும் அசராமல் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் இந்த வாரம் வெளியேறும் போட்டியாளர் யாராக இருக்கலாம் கமல் ஜனனி மற்றும் ஆயிஷாவிடம் கேட்டார். இதற்கு ஜனனி, நான் லக்கியில் இருந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் வெளியேற தயாராக இல்லை என கூறினார். மேலும் ஆயிஷாவிடம் கேட்டபோது, கேம் கொஞ்சம் கடினமாக செல்கிறது, இதனால் தான் வெளியேறுவேன் என தெரிவித்தார். அமுதபாணன் மதுரையில் பிறந்துள்ளார். இவரது வீட்டில் மொத்தம் 6 பேர். இதில் கடைசி பையன்தான் அமுதபாணன். இவர் தாயின் வயிற்றில் இருந்தபோது இந்த குழந்தை வேண்டாம் என எண்ணி அவரது தாயார் கருக்கலைப்பு மருந்துகளை குடித்துள்ளார். இவ்வாறு கருக்கலிக்க முயற்சிப்பதும் ஒரு வகையான கொலை முயற்சிதான். அவ்வாறு இருந்தும் அதையெல்லாம் தாண்டி அமுதவாணன் பிறந்திருக்கின்றார். 7 வயது வரை இவர் பேசவே இல்லை. இவரின் குடும்பத்தை பற்றி சொல்ல வேண்டுமாயின் ஓரளவுக்கு வசதியான குடும்பம் தானா? இவரது தந்தை சவுதியில் இருக்கின்றாரா? அமுதவாணன் பாடசாலை படித்த நாட்களில் கூட அவருக்கு சரியாக பேச்சு வருவதில்லையா? இதனால் அதிகமான மாணவர்களின் கேலி கண்டலுக்கு உள்ளானாராம். ஆனாலும் பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு பரிசு பெற்ற பின்னரே தன்னாலும் பேச முடியும் என்ற தன்னம்பிக்கை வந்துள்ளது.
பேச்சு சரியாக வராததால் படிப்பை கூட கைவிட எண்ணிய அமுதவாணனை அவரது தந்தை அவரோடு சேர்த்து மொத்த குடும்பத்தையுமே நன்றாக பார்த்து கொண்டார். ஆனாலும் அவரது தந்தை சவுதியிலிருந்து வீட்டிற்கு வரும்போதெல்லாம் பொருளாதார ரீதியாக வீடு ஆட்டம் காண ஆரம்பிக்க வீட்டில் உள்ள அனைவரும் வேலைக்கு செல்ல ஆரம்பித்துள்ளனர். அவ்வாறாக அமுதவாணனும் குடும்பத்துக்கு உதவ வேலைக்கு செல்ல ஆரம்பித்தார். இதனால் தனது படிப்பை பாதியிலேயே நிறுத்தியுள்ளார். இதனால் ஊரில் இவரது குடும்பத்தை வசதியாக இருந்து வாழ்ந்து கட்ட குடும்பம் என்று கூறியுள்ளனர். சிறுவயதிலிருந்தே அமுதவாணனுக்கு விளையாட்டின் மேல் ஆர்வம் இருந்திருக்கின்றது. அதேவேளை ஸ்டேட் அளவிலான போட்டிக்கு தெளிவாகியும் கலந்து கொள்ள முடியாத சந்தர்ப்பங்கள் கூட காணப்பட்டிருக்கின்றது. நண்பர்கள், நாங்கள் பணம் சேர்த்து தருகின்றோம், நீ விளையாடு என்று கூறிய போது, இல்லை, நான் இந்த குடும்பத்துக்காகவே உழைக்கின்றேன், தவிர என்னுடைய ஆசை ஒன்றும் பெரிதல்ல என கூறியுள்ளார். ஆகவே வீட்டுக்காக உழைக்க வேண்டும் என்பதால் வீட்டுக்கு போய் சொல்லிக் கொண்டு வேலைக்கு செல்ல ஆரம்பித்துள்ளார். இவ்வாறாக ஒரு வேலைக்கு சென்றிருந்த நேரம் ஸ்பூன் காலை குத்தி அது பெரிதாக மிகப்பெரிய பாதிப்பாக மாறியிருந்தது. அந்த காயத்துக்கு மருந்து கட்டி கொண்டு வீட்டிற்கு கொண்டு வரும் போதே வீட்டுக்காரர்கள் வினவிய போதுதான் 4 மாதங்களாக வேலைக்கு சென்றிருக்கிறேன் என்ற உண்மையை கூறியுள்ளார். அப்போது அவர்கள் நீங்கள் வேலைக்கு போக வேண்டாம் என்று கூறிய போது அவரால் சும்மா இருக்க முடியவில்லை. இதனால் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்த வேண்டும் என நினைத்திருக்கின்றார். இதைவிட அமுதவாணின் அண்ணா சிறந்த திறமையாளர். அவரை பார்த்துத்தான் அமுதவாணனும் திறமையாளராக காணப்பட்டிருக்கின்றார். அந்த நேரம்தான் கலக்கப்போவது யாரு ஆடிஷனில் கலந்து கொண்டிருந்தார் அமுதவாணன். முதலாவது எபிசோடிலே விபத்து ஏற்பட்டு கைகாலில் எல்லாம் காயம் மற்றும் கீறல் ஏற்பட்டிருந்தது. இதனால் அவரை இதற்கு வர வேண்டாம், ஓய்வு எடுக்கவும் என கூறி திருப்பி அனுப்பிவிட்டனர். நாம் என்ன செய்தாலும் தடங்களாகவே போகிறது என்ற மனவேதனைக்கும் விரக்திக்கும் அமுதவாணன் உள்ளாகினார். பிறகு எப்படியாவது நான் மீண்டு வர வேண்டும் என எண்ணி முயற்சி செய்து 3 மாதங்களில் மறுபடியும் விழுந்து நின்றுள்ளார். அதன் பின்னர் விஜய் டிவியில் மிக கஷ்டப்பட்டு ஒரு வாய்ப்பு கிடைத்ததால் அதை தவறவிடக் கூடாது என்பதற்காக இவர் ஒவ்வொரு முறை போடும் வேடமும் மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றிருக்கின்றது. இதனால் இவரை சின்ன திரு ராமராஜன் என்று கூட சொல்லியிருக்கின்றார்கள். இதைவிட சத்யராஜ் மாதிரியும் அழகாக வேடம் போட்டிருக்கின்றார். சமையலில் கூட வல்லவர். இதைவிட கலக்கப்போவது யார் டைட்டில் வின்னராக வெற்றி பெற்றார். அதன் மூலமாக மக்கள் மத்தியில் நான் திரும்பி வந்துவிட்டதாக தெரிவித்தார். இவ்வாறு இவரது காமெடிக்காகவே அநேக ரசிகர் பட்டாளம் உருவாகினர் எனலாம். விஜய் டிவிக்கு வந்த பின்னர் இவரது வாழ்க்கை பாதையே மாறிவிட்டது. இதனால் இவருக்கு பட வாய்ப்புகள் கூட கிடைத்தது. தாரை தப்படை படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. இதை பற்றி அவர் கூறும்போது அதுதான் தன்னுடைய முதல் படமும் கடைசி படமும் என கூறியிருந்தார். ஆனால் அந்த படத்திற்கு பிறகும் அவருக்கு அநேகமான வாய்ப்புகள் வந்துள்ளன. விசாலனுடைய கத்தி சண்டை படத்தில் சூரியனுடைய கேரக்டருக்கு முதலில் இவரைத்தான் கேட்டிருக்கின்றார்கள். இவர் வெளிநாடுகளுக்கு சென்றும் ஸ்டாண்ட் அப் காமெடி செய்திருக்கின்றார். அப்போது அமெரிக்கா ஜப்பானில் இவரது திறமையை பார்த்து பலர் வாயடைத்து போய் உள்ளனர். இவர் படங்களில் நடிக்கின்றார் என்பதனால் விஜய் டிவி நீங்க உங்க திரைத்துறை வாழ்க்கையை பாருங்க என்று கூறவும் இவர் விஜய் டிவிக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளார். இதனால் தவறவிட்ட வாய்ப்புகளில் தர்மதுரை திரைப்படத்தில் கஞ்சா கருப்பு நடித்த பாத்திரத்தை தவறவிட்டது எண்ணி கவலையும் கொண்டுள்ளார். இவர் பேசும்போது அவரும் கருணாசும் ஒன்றாகத்தான் வளர்ந்துள்ளார் என கூறியுள்ளார். அதுக்கு காரணம் என்னவெனின், இவருக்கு 4 வயது இருக்கும் போது கருணாஸ் மேடை நிகழ்ச்சிகளில் பேப்பர்ல நிறைய வித்தியாச வித்தியாசமான உருவங்களை எல்லாம் கருணாஸ் செய்வாராம். அதனை பார்த்து இவர் உற்சாகமாய் இருந்திருக்கின்றார். இந்த விடயமெல்லாம் கிரேஸுக்கு கூட தெரியாதா? ஒரு கட்டத்தில் தான் கருணாஸ் அவர்கள் அட இவரா இந்த சின்ன பையன் என நினைவுபடுத்தியிருக்கின்றார். இவரை சின்னத்துறையில் நவரச திலகம் என அழைத்திருக்கின்றனர். இவர் நிறைய பேரை வளர்த்து விட்டிருக்கின்றார். கலக்கப்போது யாரு புகழ் பாலா கூட அடிக்கடி தன்னை வளர்த்து விட்டது அமுதவாணன் அண்ணா என கூறியுள்ளார். ஆரம்பத்தில் அமுதவாணன் வளர்த்து விட்டவர்களை வேண்டாம் என்று சொன்ன இயக்குநர்கள் இப்போது அமுதவாணனையே வேண்டாம் என தூக்கி எறிந்துள்ளனர். இப்போது இந்த ட்ரீ என்ட்ரிக்கு பிறகு பலரும் வாயடைத்து போய் உள்ளனர். எந்த வாய்ப்பு கேட்டாலும் வேண்டாம் என்று சொல்கின்றார்கள் என எண்ணி விரக்தியடைந்து 3 வருடமாக இவர் காணாமலே போய்விட்டார். மிகவும் அமைதியாகவே தனியாகவே யாரிடமும் பேசாமல் இருந்துள்ளார். குடும்ப நிகழ்ச்சிக்கு சென்றால் அங்குள்ளவர்கள் அடுத்து என்ன ஆகுதா என்று கேட்டாலும் அமைதியாகவே இருந்துள்ளார். இவ்வாறு விரக்தியில் ஒரு நாள் ஓட்டு போக போகும்போது தன்னுடைய பெயரையே தவறாக எழுதியுள்ளார். அதை பார்த்த அண்ணன் என்ன என்று கேட்டதோடு அவரை கூப்பிட்டு பேசி ஆறுதலும் கூறியுள்ளார். இவர் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. அதனை விட தனிமையை தேடிய காலத்தில் இவர் தற்கொலைக்கு கூட முயன்றுள்ளார். இது அத்தனையும் கடந்து இன்று சிறப்பாக பிக்பாஸ் மூலம் மறுபடியும் தன்னை நிரூபித்திருக்கின்றார் அமுதவாணன்.